சிலர் இப்படியாக சொல்வார்கள், நான் பரிசுத்தவனாக இருக்கிறேன், நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் பிறக்கும் பொழுதே கிறிஸ்தவன் என்று சொல்லி சொல்லுவார்கள். அவர்கள் அறியாமல் சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் பொழுது பாவியாக தான் பிறக்கிறான். எந்த மனிதனும் கிறிஸ்தவனாக பிறப்பதில்லை, அவன் பிறக்கும் பொழுதே பாவியாக பிறக்கிறான். ஆனால் என்றைக்கு புது சிருஷ்டியாக கிறிஸ்துவை விசுவாசித்தவன் புது சிருஷ்டியாய் பிறக்கிறானோ, அன்றைக்கு அவன் கிறிஸ்துவை உடையவனாய் மாறுகிறான். கிறிஸ்தவனாய் பிறப்பதினாலோ, கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறப்பதினாலோ அவன் கிறிஸ்தவன் அல்ல. கிறிஸ்துவுக்குள்ளாக அவன் புது சிருஷ்டியாய் பிறக்கும் பொழுதுதான் அவன் கிறிஸ்துவை உடையவனாக கிறிஸ்தவனாக மாறுகிறான். இந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டும். இது அறியாமல் எத்தனை 50 வருட காலங்களாக நீங்கள் சபைக்கு போனாலும் அங்கே நீங்கள் சரியானதை கேட்கவில்லை, சரியானதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, சரியானதை நீங்கள் அறிக்கையிடவில்லை என்றுதான் அர்த்தம். அப்படி நீங்கள் சரியானதை நீங்கள் கேட்டு, சரியான சத்தியத்தை நீங்கள் விசுவாசித்து, சரியான விதமாய் நீங்கள் ஜெபித்து அறிக்கை செய்திருந்தால் நிச்சயமாக நீங்கள் கிறிஸ்துவை உடையவர்களாக கிறிஸ்தவர்களாக மாறியிருப்பீர்கள். ஆனால் நீங்களோ தவறான காரியங்களையே கேட்டு நீங்கள் அதை தவறாய் நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீங்கள் எத்தனை வருடம் நீங்கள் ஜெபித்தாலும் தவறான விதமாய் நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தால் அங்கு எப்படி உங்களுக்கு பதில் கிடைக்கும், நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்வீர்கள்? அதனால் தான் அநேக ஜனங்கள் இடர் ஆகிவிடுகிறார்கள், தேடியும் காணாதிருக்கிறார்கள். எனவேதான் அப்படிப்பட்டவர்களுக்கு பாருங்கள், சபையை பற்றி சபைக்கு போனாலும் சரி போகாவிட்டாலும் சரி ஒன்றுமே அவர்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியாது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அந்த இயேசுவை அவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதனால் அவர்களுக்கு ஒரு வித்தியாசமே இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் யாரெல்லாம் கிறிஸ்துவை உடையவர்களாக புது சிருஷ்டியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு வித்தியாசம் தெரியும். ஐயோ, நான் சபைக்கு போகவில்லையே, ஏனென்று சொன்னால் அங்கு இயேசுவின் மூலமாக தான் நாம் வாழ்கிறோம், அவர் மூலமாக தான் நாம் பார்க்கிறோம். எனவே இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், எல்லாரும் தாழ்மையோடு சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், விசுவாச வழிக்குள்ளே வாருங்கள். எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்கள் ஆனோம் என்று சொல்லி நாம் ரோமர்களை பார்க்கிறோம். கிருபைக்குள்ளாக வாருங்கள். யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் யாவருக்கும் அந்த தேவ நீதியானது அந்த விசுவாசத்தினாலே பலிக்கிறதா இருக்கிறது. அவருடைய ரத்தத்தின் மேல் நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது நம்முடைய விசுவாசம் பலிக்கிறது, தேவ நீதியை நம்ம மேல் கொண்டு வருகிறது. பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக் கொள்கிறீர்கள், தேவ நீதியை பெற்றுக் கொள்கிறீர்கள். இதுதான் முதலாவது ஸ்டெப்பாக இருக்கிறது. பிறகு எல்லாம் உங்களுக்கு அதற்கு பின்னாக வந்து கொண்டே இருக்கும். ரட்சிப்பு தான் முதலாவது அடியாக இருக்கிறது. அந்த ரட்சிப்பு கிடைப்பதன் மூலமாக சுகம் உண்டாகிறது, விடுதலை உண்டாகிறது, பாவத்தின் மேல் ஜெயம் உண்டாகிறது, பரிசுத்த வாழ்வு நமக்கு கிடைக்கிறது, நித்திய ஜீவன் நமக்கு உண்டாயிருக்கிறது, பரலோக ராஜ்யம் நமக்கு உண்டாயிருக்கிறது, நம்முடைய இந்த ஜீவனுக்குரிய எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கிடைக்கும். ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் ரட்சிக்கப்படும் பொழுது இவையெல்லாம் நமக்கு கிடைக்கிறது. இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கே இருந்து ஆரம்பமாகிறது என்று சொன்னால், ரட்சிப்பிலிருந்து ஆரம்பமாகிறது. எனவே இந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முதலாவது நாம் என்ன செய்ய வேண்டும்? சத்தியத்தை நாம் கேட்க வேண்டும், அதை நாம் இருதயத்திலே ஏற்று விசுவாசிக்க வேண்டும், அதை நாம் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள்.